விண்ணோடும் முகிலோடும் இனிய தமிழோடும் நான் உங்கள் மதுரை முகில் பேசுகிறேன். வணக்கம். 2021 ஜனவரி 24 மிக சிறப்பான தினமாக அமைந்திருக்கிறது. ஏன் சொன்னா, பெண் குழந்தைகள் தினமான நேற்று அன்னைக்கு இரண்டு விஷயங்களை நம்ம பாராட்ட வேண்டியது இருக்கு. இந்தியாவில் மட்டுமன்றி உலக அளவில் பரபரப்பாக இரண்டு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. உத்தரகண்ட் மாநிலத்தில் விவசாய கல்லூரியில் படிக்கக்கூடிய 3rd மாணவி 19 நிரம்பிய பெண் சிருஷ்டி கோஸ்வாமி அவர்களை ஒரு நாள் முதல்வராக உத்தரகாண்ட் மாநிலம் பதவி கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறது. குறிப்பாக திரிவேந்திர சிங் ராவத் அவர்களை பாராட்ட வேண்டும். உத்தரகாண்ட் முதல்வர் கொடுத்த இந்த ஊக்கமும் அங்கு உள்ள பல இயக்கங்கள் சேர்ந்து இந்த பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். பாராட்டுக்கள். உலக அளவில் ஒரு பெரிய சாதனை ஏற்படுத்தியிருக்கிறது. எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலமாக 143 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி உலக சாதனை இல்லை, விண்வெளி சாதனையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நாசாவுக்கு சொந்தமான விண்கலமும் அதோடு சேர்த்து அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு முக்கிய அம்சங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்பேஸ் எக்ஸோட மிஷனை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏற்கனவே எலான் மஸ்க் நிறுவனம் போலார் ஆர்பிட்ல 2400 மேற்பட்ட ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி அங்க பெரிய சாதனையை படைக்க போறாங்க. அதனோட 2nd கட்ட முயற்சியாக தான் நேற்று இந்திய நேரப்படி 8:31 143 செயற்கைக்கோள்களோட பிளாரிடா மாகாணத்தில் உள்ள விண்கலம் ஏவு மையத்திலிருந்து இந்த ராக்கெட் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன ஒரு பெரிய சிறப்பு அம்சம் என்னான்னு சொன்னால், இஸ்ரோவிலிருந்து 104 செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்பியதே ஒரு சாதனையாக இருந்தது. ஆனால் இவர்கள் 143 செயற்கைக்கோள் அனுப்பியது விண்வெளி சாதனையாக பார்க்கப்படுகிறது. கியூப் சாட்ஸ், அதாவது மிக சிறிய அளவிலான செயற்கைக்கோள்கள், மினி சாட்ஸ், 100 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோள்கள்லாம் இணைத்து மொத்தமாக இதோடு அனுப்பிச்சிருக்காங்க. இதில் இவங்க செய்தது ஒரு வியாபார நோக்கில் தான் செஞ்சுருக்காங்க. ஏன்னு சொன்னால், யார் வேணாலும் 1 கிலோவுக்கு $15,000 கட்டணம் செலுத்தி சிறிய அளவிலான செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்கு இந்த நிறுவனம் அனைத்து ஏற்பாடுகளும் செய்கிறது. விண்வெளியில் பறந்த இந்த 143 செயற்கைக்கோள்களை அனுப்பிய வாகனத்தின் பேர் ஃபால்கன் 9. அது மட்டுமல்ல, இந்த மிஷனுக்கு பேர் டிரான்ஸ்போர்ட்டர் 1 என்று பெயரிட்டு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். தனியாருக்கு சொந்தமான செயற்கைக்கோள் மட்டுமன்றி அரசாங்கத்துக்கு சொந்தமான செயற்கைக்கோளையும் அனுப்பிச்சிருக்காங்க. குறிப்பாக நாசாவுக்கு சொந்தமான விண்கலமும் இதோடு சேர்ந்து விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. விண்ணில் பாய்ந்த சில நேரங்களிலே இந்திய வான்வெளியில் இந்த ராக்கெட் பறந்திருக்கு. அதை நம்மளுடைய இஸ்ரோ டெலிமெட்ரியில் இது பதிவாயிருக்கு. தொலை அளவியல், இது தானியங்கி கருவி. இது இந்த சிக்னல் பதிவானதுனால இந்த ராக்கெட் வெற்றிகரமாக விண்வெளியில் பறந்து கொண்டிருப்பதை அனைவரும் உறுதி செய்திருக்கிறார்கள். ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மூலமாக பலரும் விண்வெளிக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எலான் மஸ்க் செய்யக்கூடிய இந்த செயல்களில் எல்லாமே அவர்களோட வளர்ச்சி பணிக்கு சேர்த்து தான் இதில் விண்கலமில் ராக்கெட் ஏவப்பட்டிருக்கிறது. 10 ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்பி போலார் ஆர்பிட்டில் அதை நிலைநிறுத்தியிருக்காங்க. இது அவர்களோட ப்ராஜெக்டின் ஒரு பகுதியாகும். இத்தனை சிறப்பு அம்சம் கொண்ட நேற்றைய தினத்தை இன்று வீடியோவாக பதிவு செய்வதில் மதுரை முகில் மகிழ்ச்சி அடைகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குடியரசு தின வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நடைபெறக்கூடிய விவசாயிகளின் டிராக்டர் பேரணி எவ்வித ஆர்ப்பாட்டமுமின்றி, பொதுமக்களுக்கு பாதிப்பின்றி, தேசிய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் பேசப்படக்கூடிய விவசாய பேரணி 100 கிலோமீட்டருக்கு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்த பேரணி வெற்றிகரமாக அமைய அனைத்து விவசாய மக்களின் சார்பாக நாமும் அவர்களை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.